வணக்க நண்பர்களே இன்றைக்கி திருவாலங்காடு சப்பேட்டில் உள்ள பதினாறுலேருந்து இருபத்தைந்தாவது செயல பார்ப்போம் பதினாறாவது புத்ரஸ் தஸ்ய பிரதீத மகசோ மா நீல நியசிய மாந்தைரம் மாந்தா தாபுத் திருதி மதிரதி ஸ்ரீ சரஸ்வத்திய தீசக லோகலோக ஸ்ருதி பிரதவதி க்ஷமாந்த் தயாஜன்னம பூமி ரக்ஷா சக்தி ஸ்வயமிவ சிரம் மூர்த்தி மத்தியப்பிய ரக்ஷத் அப்படின்னு இந்த முதல் இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து லோக லோக மலை அப்படின்னு ஒன்று வருது பார்த்திங்கன்னா இதுதான் இமயமலையை குறிக்குது லோக லோக அதுதான் இந்த இமயமலையை தான் லோக லோகன்னு அந்த காலத்தில் குறிப்பிட்ருக்காங்க விளக்கத்தை ப மதிக்கத்தக்கவர்களால் மதிக்கத்தக்கவனும் புகழ் மிக்கவனும் ஆகிய அவருக்கு இந்த அவருக்குங்கிறது பதினைந்தாவது செய்யுள்ள குறிப்பிடப்பட்ட யுவாச்சு நாவுஸ் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த காணொலி அதை பாருங்கள் மாந்தாதா அப்படிங்கிறவருக்கு மகனாக பிறந்திருக்க மாந்தாதாங்கிறது தான் மகனாக பிறக்கிறாரு இந்த மாந்தாதா வந்து துணிவு காதல் செல்வம் கல்வி மிக்கவனாக இருந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தையை எனப்படும் கருணைக்கு பிறப்பிடமான அவர் காக்கும் சக்தியே ஒரு வடிவு கொண்டு வந்தது போல் அதான் இந்த லோகலோக மலைங்கிறது இமயமலை அந்த இமயமலை வரையிலான இவ்வுலகை நீண்ட காலமாக காத்து வந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுலேருந்து தெரிய வர்றது என்னென்னா எந்த சோழ மன்னர்கள் எடுத்தாலும் அதாவது இதில் முன்னோர்களை குறிப்பிடுற மாதிரி இருந்தாலும் இந்த லோக லோக மலை வரைக்கும் அவங்க ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறது இதில் தெல்ல தெளிவாக தெரியுது அதாவது இது கற்பனையாக கூட இருக்கலாம் இதில் நிறைய வார்த்தைகள் வந்து கற்பனைக்காக அப்பாற்பட்டு கடவுள்களையெல்லாம் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால இது பாதி உண்மை பாதி பொய்யாக இருக்கலாம் பதினேழு உந்தாத்தா மாசுரன் சைன்ய ரூந்துருத்த திவிச சே நாணி வேசாபன வியாபாராஹித ஜாகர சூரபதி பிரீத்திய ஆப்த நித்ராபரக தத் சுர் முசுகுந்த இத்தியஜனி எஸ் சத்யஸ் சகோபோன்மிஷத் சக்ஷரிக்கத விதக்த கால யவனானந்தர் முகுந்தோ நிருபக அப்படிங்கிறது இது பதினேழு கொஞ்சம் தப்புத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிப்பேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க விளக்கம் அவருக்கு இந்த முன்னாடி சொன்ன மன்னர் மாந்தாதா மகனா மகனாக முசுக்குந்தன் இவர் மிகப்பெரிய சோழ சக்கரவர்த்தி இந்த முசுக்குந்தன் அப்படிங்கிற ஒரு மன்னராக தோன்றாரு அவர் ஒழுங்கீனமான அசுரர்களை வெல்ல தேவர்களின் படைத்தலைவர் பொறுப்பை ஏற்றார் அதற்காக வெகு காலம் விழித்திருந்தார் அதன் பிறகு தேவர்களின் தலைவரான தேவேந்திரன் மனம் உவந்து வரம் அளித்ததுனால தூக்கத்தில் ஆள்றார் தூக்கத்தில் ஆள்றாரு அவரை இது நம்ம புராணத்தில் படிச்சிருவோம் காளியவானன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து எழுப்புனானா அதனால் கோபத்தோடு தன்னோட கண்ணை திறக்கும் பொழுது அதில் வந்து அந்த வெப்ப கணல் வந்து அந்த அசுரன் அசுரனை வந்து கொண்டுச்சு அப்படின்னு நம்ம புராணத்துலேயும் சொல்கிறோம் அதே மாதிரி தான் இதுலேயும் குறிப்பிட்ருக்காங்க இது திருமாலுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இதில் வந்து ஆனால் முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி வந்து அவர் பழங்காலத்தில் வந்து நிறைய அசுரர்களையும் இப்போ தேவர்களையும் வென்றெடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோழ சக்கரவர்த்தியில் மண்நிதி சோழனுக்கெல்லாம் முன்னாடி உள்ள மன்னர்களை முசுக்குந்தன் புகழ்மிக்கவர் மிக்கவர் சரி பதினெட்டாவது சாயகாக் நிசலபி கிருத சத்ருய சகார வளபி மலது ஸ்ரீஹ சோப்பிய புத் மஹித விக்கிரம ராசிசிஸ் மோப்பிய புன் மஹித விக்ரம காசிஸ் தத்குலே வலப இத்தியுதி தாக்கிய இதில் அந்த வலபன் ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா அதுதான் மன்னனோட பெயர் வலபிங்கிறது வந்து மன்னன் உருவாக்கின நகரத்தோட பெயர் இது எந்த நகரம் இப்போ இருக்கிற எந்த நகரத்தை குறிக்கிதுன்னு தெரியல ஆனால் மன்னனுடைய பேர் வலபன் அவர் உருவாக்கின நகரம் பேர் வலபி பொருளை பார்ப்போம் அக்குலத்தில் பெருமையும் வீரமும் கொண்ட வலபன் என்னும் பெயருடைய மன்னர் தோன்றினார் அவர் தம் அம்பெனும் நெருப்புக்கு எதிரிகளை விட்டிலாக விட்டில் பூச்சி கணக்கில் ஆக்கியவர் தவிடு பொடி ஆக்கியவர் அப்படின்னு அர்த்தம் வளபி அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து அவர் உருவாக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த பதினெட்டாவதுடைய பொருள் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாடல்கள் செப்பேடுகளில் உள்ள விஷயங்கள் என்னென்னா இதில் உள்ளது எல்லாமே உண்மை கிடையாது பாதி வந்து கொஞ்சம் கற்பனையும் கலந்து புகழ்க்காக ஓமைக்காக சொல்லப்பட்டதாகவும் இருக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கணும் பத்தொம்போது தஸ்ய ஆவிராசித் பிரிதலாக்ச இதுதான் மன்னனுடைய பெயர் பிரதிலாக்ச நாமா சுராசு ரவ் கைர் அபியாட்சியமானக சித்தியை பிரிது மந்திராத்ரிம் பயோ நிதவ்யோ பிரம்மயாட்சக்காரக அப்படிங்கிறது இந்த பத்தொம்பதாவது உள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதலாக்ச அப்படிங்கிறது மன்னனுடைய பெயர் அதில் பயோ நிதவ்யோ பிரம்ம பிரம்மயாங்கன்னா பிரம்மனை அதாவது பிரம்ம தேவன் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் இது குறிக்கிது விளக்கத்தைப்பா அவருக்கு இப்போ சொன்ன முன்னாடி சொன்ன மன்னருக்கு பிரிருதாட்சன் அப்படிங்கிற மகன் பிறக்குறாரு அதாவது தேவர் மற்றும் அசுரர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூர்மாவதார கதையை சொல்கிறாங்க தேவர் மற்றும் அசுரர் சேர்ந்து பார்க்கடல் கடைந்தபோது பெரிய மந்திரமடையை பார்க்கடலில் சுழற்றியவர் இவர் தான் இதெல்லாம் கற்பனை தான் உண்மையெல்லாம் கிடையாது இது இருந்தாலும் குரு கொடுத்துருக்காங்க பிரிருதலாட்சன் அந்த அரசர் வந்து இந்த கூர்ம அவதாரத்தில் சொல்லப்பட்ட கதையை வந்து அவர் தான் செஞ்சார் அதாவது ஆமை வடிவத்தை அவர் தான் மேற்கொண்ட அவர் திருமாலுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க இருபது அபவத்தி பா இது தான் என் மன்னனுடைய பெயர் பார்த்திவ சூடாமணி இத்தசிய ஆத்மஜ பிரபாவ நிதிக பாயதி யோ முகுந்தே தேவா நாம் அமிர்தம் மமர்த்த தைத்திய பலம் இதில் வர இந்த பார்த்திவ சூடாமணி அப்படிங்கிறது தான் மன்னனுடைய பெயர் இதில் பிரபாவ நிதி பிரபாவ அப்படிங்கிறது வந்து புகழ்மிக்க அப்புறம் நிதிங்கிறது வந்து ஒரு அளவீடு மாதிரி அதாவது வந்து இவ்வளோ பெரிய ஒரு தைரியசாலியாக இருந்திருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிக்கிறது தான் இந்த நிதி பிரபாவ அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம் அவருக்கு வீரத்தின் நிதியாக பார்த்திவ சூடாமணி அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறாரு இவர் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா முகுந்தன் முகுந்தன்னா திருமாலை குறிக்கிது தேவர்களுக்காக அமுதத்தை பாதுகாத்த போது இவர் அசுரர் படை அளித்துள்ள அதாவது கூர்மாவதாரம் தான் இது முழுக்க முழுக்க இந்த இந்த தொடரில் நம்ம பார்க்குற நிறைய பாடல் ஸ்லோகங்கள் வந்து கூர்மாவதாரத்தை நோக்கி தான் போகுது அதில் வந்து இதில் வந்து நிறைய இதில் வந்து திருமாலை வந்து முகுந்தன்னு குறிப்பிட்றாங்க முகுந்தன் முகுந்தன்ங்கிறது பெருமாளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு பெயர் சரி அடுத்து இருபத்தி ஒன்று தீர்க்க பாகுரத சக்கரவர்த்தி அபுத் தத்குலா பரணமுக்தா மாக்ரணிக யத் பிரதாப தகனம் சதாம் மனஸ்தாப ஹாரினம் முசந்தி சூரயக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இந்த பாகுரத சக்கரவர்த்தி தான் மன்னர் பாகுரத தத் சக்கரவர்த்திங்கிறவர் தான் மன்னர் அபுத் தத்குலா தத்குலாங்கிறது தான் பரம்பரை பரம்பரையாக அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தம் வரும் அபுத் தத்குலா அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி நிறைய இருக்குது சரி நம்ம விளக்கத்தை பார்ப்போம் அதன் பிறகு அந்த குளத்திற்கே ஆப அதாவது அந்த குலத்துக்கு ஆபரணமாகவும் நல்லோர்களின் முதல்வனுமாகவும் திகழ்ந்த தீர்க்கபாகு அதுதான் அங்கே பார்த்த நம்ம மன்னர் அவர் சக்கரவர்த்தி அவருடைய வீரமாகிய நெருப்பு நல்லோர்களின் மன வருத்தத்தை போக்கியது என்று கல்விமான்கள் கூறுவர் கல்விமான் கூறுநார்களா இல்லை இந்த எழுதின கவி கூறுறாரும்னு தெரில ஏன்னா பாதி வந்து கொஞ்சம் அடிச்சு அடிச்சுட்ட மாதிரி தான் இருக்குது ஆனால் கொடுத்ததை நம்ம எடுத்து படித்து காட்டுறோம் அவ்வளோதான் இதில் ஒரு சிலது உண்மையாக இருக்குது கதையோடு பொருந்தது எல்லாம் இருக்குது ஆனால் சிலது ஓமையக்காக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இருபத்ரெண்டு குருதார ஹரன் நிசாகரம் சு ரவித்வேஷி பலஞ்ச துர்ஜயம் ஜிதவா இந்த ஜிதவாங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது ஜிதவா அபவத் சு சந்திரஜித் இதான் மன்னனுடைய பேர் விஜய ஸ்ரீ குல மந்திர குலஹ இது வந்து சந்திரஜித் அப்படிங்கிற பெயர் வந்து சில மன்னர்களுக்கு தான் இருந்து நான் பார்த்துருக்கேன் அதாவது சூரியன் சந்திரன் போன்ற ஆற்றல் மிக்கவர்த்தம் அந்த அரசர் அதன் பிறகு வரக்கூடிய அரசர் குரு பகவானின் மனைவியை கவர்ந்த சந்திரனையும் யாராலும் வெல்ல முடியாத அசுரர் படையும் வென்று சந்திரஜித் என்ற பெயரை பெற்றார் இதெல்லாம் வடமொழி பெயர் சந்திரஜித் அப்படிங்கிற பெயர்லாம் வடமொழி பெயர் விஜய எனப்படும் வெற்றி திருமகளின் குலத்திற்கு இருப்பிடமான மன்னனாக விளங்கினார் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இதெல்லாம் வந்து மன்னனை கொஞ்சம் போற்றி புகழணும் அவரை வந்து கொஞ்சம் பா எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது இதெல்லாம் ஒன்றும் நம்ம ரொம்ப டீப்பான நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை இது ஜஸ்ட் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்து இருபத்தி மூன்று கிருத யுகசிய விராமை சக்கரவர்த்திய பவத்தசிய தனுஜக யோ யசி மரிசிப்பீர் உச்சை அன் அன்பரன் ஜெய இலாம் இதி சித்திரம் அப்படிங்கிறது இந்த இதில் கொடுத்துருக்காங்க இதில் இந்த கிருத யுகசியன்னு ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா அது கிரதயுகத்தை அதாவது சத்தியயுகம் கிருதயுகம் துவாபர யுகம் கலியுகம் இதில் கிருதயுகம் அப்படிங்கிறதுல உள்ள மன்னனை குறிக்கிற மாதிரி இதில் குறிப்பிட்ருக்காங்க அதில் அவர் இந்த முன்னாடி சொன்ன அவருடைய மகனான சாங்கிருதி அப்படிங்கிற ஒரு மன்னன் கிருதயுகத்தின் முடிவில் சக்கரவர்த்தி ஆனார் அதாவது கிருதயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா அப்போ சக்கரவர்த்தி ஆனார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அவர் தன் கீர்த்தியாக நிலவின் ஒளியில் புவியினை மகிழ்விழ்த்தார் எப்படி ஓமையோட சொல்கிறாங்க கீர்த்தியாக நிலவின் ஒளியில் புக புவியினை மகிழ்விழ்த்தார் அதாவது நிலவோட ஒளி வாங்கி தானே இரவு நேரத்தில் புவி வந்து வெப்பம் இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்குது அதை வந்து இங்கே அறிவியல் ரீதியாகவே சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி நாலு ஜிதை பஞ்சசரோ பபுர்குனை விஜய் இ பஞ்சப இத்யு திரிதஹ அதி பஞ்ச திவோ விளம்பயன் சமபு தத்குல பூஷண நிருபக அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க இதில் அந்த பஞ்சபன் அப்படிங்கிறது தான் மன்னனுடைய பேர் இதில் வந்து மன்னனுடைய பேர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ரொம்ப ஆழமாக போய் பார்த்தா தான் வந்து அந்த இதெல்லாம் தெரியும் இதை வடமொழி அறிஞர்கள் எப்படி படித்து பொருளை புரிஞ்சாங்கிறது இன்ன வரைக்கும் ஆச்சரியமான விஷயம் விளக்கத்தை அந்த குலத்தில் தோன்றிய பஞ்சபன் அப்படிங்கிற ஒரு குலபூஷன் குலபூஷனை குலத்தோன்றலாக விளங்கினார் அப்படின்னு அர்த்தம் அவர் தன் உடல் அழகினாலும் குணங்களினாலும் காலதேவனையும் வானுலகதிபதியும் வென்றவர் ஆவார் அப்படின்னு ஒரு ஓமையோட சொல்லியிருக்காங்க அதாவது பஞ்சபன்கிறவர் ஒரு குலத்தோன்றலாக இருக்காரு தன்னுடைய உடல் அழகினாலும் குணங்களினாலும் காலதேவன யமனையும் வானுலக அதிபதியும் அதாவது தேவேந்திரனையும் வென்றவராவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கடைசி இருபத்தஞ்சு இதோட இன்றைக்கி முடிச்சுப்போம் சத்ய வரதஸ் தஸ்ய பபுவ வம்சே பித்ரா நிஷிஷ்டோ ஹயம தஸ்ருஷ்டம் ரக்ஷன் துரங்க ஜிதவாட பலன ச வாரணாசிபதி காசிராஜம் இதில் இந்த வாரணாசிபதி காசிராஜம்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா அது வாரணாசியோட மண்ணன் காசிராஜன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்ரா நுஷிஷ்டோ இந்த மாதிரி வார்த்தை சத்தியவரத அப்படிங்கிறது தான் மன்னனுடையவர் விரதன் அப்படிங்கிறது மன்னனுடைய பேர் சரி இப்போ விளக்கத்தை போ அவருடைய குலத்தில் சத்தியவிரதன் என்பவர் பிறந்தார் அவர் தன் தந்தையால் அறிவுறுத்தப்பட்டு அஸ்வமிதையாகும் இந்த குதிரையை வச்சு இந்த நாடு நாடாக போய் ஒவ்வொரு நாட்டில் அது நிற்கிறதெல்லாம் தான் நாடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அஸ்வமேதையாகத்தில் விடப்பட்ட குதிரையை பாதுகாக்க வேண்டி படையோடு செல்றார் அப்படி செல்லும் பொழுது வாரணாவாசிபதி என்கிற காசிராஜினி வென்றார் அப்படின்னு இந்த இருபத்தைந்தாவது பாடல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன்னும் நூற்றி முப்பத்தி ஏழு பாடல் வரைக்கும் இருக்குது அந்த வடமொழி பகுதி அப்படியே ஒரு பத்து பத்தாக நான் சொல்கிறேன் ஏன்னா அப்படி தான் சொல்ல முடியும் ஒரே ஐடியா சொன்னால் சுத்தமாக புரியாது உங்களுக்கு அதனால் பத்து பத்தா ஒரு ஒரு நாளாக சொல்கிறேன் முக்கியமான தகவல்களை கொஞ்சம் நிறையா பகிருங்க அதுதான் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்